காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சுறா. மிகவும் பழமையான ஒரு மீன் தான் சுறா. டைனோசர் காலத்தையும் விட முந்தியது இந்த சுறாக்கள் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 450 மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமியில் சுறா மீன்கள் வாழுது. இதில் மொத்தம் 500 வகைகள் இருக்குது. இந்த சுறா மீன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதனுடைய மூக்கு பகுதி இருக்குது பாருங்கள், அதற்கு மிகப்பெரிய அபரிவிதமான மோப்ப சக்தி உண்டு. 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு துளி ரத்தம் இருந்தாலும் அதை உடனே மோப்பம் முடித்து அந்த இடத்துக்கு அது வந்துடும். அதுவும் 97 கிலோமீட்டர் வேகத்தில் அது வரும். ஆனால் அதனுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதால் நேராக தான் போக முடியுமே தவிர பக்கவாட்டில் ஏதாவது இறை இருந்தாலோ அல்லது ஏதாவது விலங்குகள் வந்தாலோ அல்லது பின்பகுதியை நோக்கியோ அதால் வந்து அவ்வளோ எளிதாக மூவ் பண்ணி போக முடியாது. நேராக தான் அதால் வந்து பயணம் செய்ய முடியும். இந்த சுறா மீன்களில் முட்டையிடக்கூடிய சுறா மீன் வகைகளும் உண்டு, குட்டி போடக்கூடிய சுறா மீன் வகைகளும் உண்டு, நீரில் வாழக்கூடிய சுறா மீன்களும் உண்டு, நிலத்தில் வாழக்கூடிய சுறா மீன்களும் உண்டு, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய சுறா மீன்களும் உண்டு. அப்படி இதில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுறா மீனுக்கே வந்து ஷார்க் அப்படிங்கிற அந்த பேர் இருக்குது. அதாவது டச்சு மொழியில் உள்ள ஒரு வார்த்தையினுடைய திரிபு தான் அந்த ஷார்க். அந்த டச்சு மொழியில் உள்ள அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் வில்லன் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விலங்கு வந்து சுறா. சுறா மீனினுடைய பற்கள் நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கும். மீன்களை கடிக்கக்கூடிய சுறாக்களுடைய பற்கள் ஒரு மாதிரியாகவும், கடலில் உள்ள பல பாலூட்டி இனங்களை வேட்டையாடக்கூடிய சுறாக்களுடைய பற்கள் வேறு மாதிரியாகவும், மனிதர்களை வேட்டையாடக்கூடிய சுறாக்களுடைய பற்கள் வேறு மாதிரியும் இருக்கும். பொதுவாக சுறா மீன்கள் மனிதர்களை எந்த தொந்தரவுமே பண்ணாது. அதற்கு எவ்வளோ பசி இருந்தாலும் சரி, கடலில் நாம் இருந்தாலும் சரி, சுறாக்கள் மனிதர்களை தொந்தரவு பண்ணுறதே இல்லை. நம்ம ஊர் படங்கள்லேயோ அல்லது நம்முடைய கற்பனை காட்சிகள்லேயோ சித்தரிப்புகள்லேயோ வேணால் அப்படி ஒரு இதை கருத்தை உருவாக்கியிருக்கலாம் சமூகத்தில். ஆனால் சுறா மீன்கள் மனிதர்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. மனிதர்கள் தொந்தரவு செய்யாத வரைக்கும், மனிதர்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அது விட்டு வைக்காது. அந்த அளவுக்கு அவனுடைய பற்கள் வந்து மிகவும் வலிமையானதாக இருக்கும். ஒரு மனிதனையே வந்து கடித்து முழுங்கக்கூடிய ஆற்றல் அளவுக்கு வலிமையானது அதனுடைய பற்கள். ஏன் அப்படின்னா அந்த சுறா மீனினுடைய கொம்பை வந்து இன்றைக்கும் நெய்தல் நிலத்தில் உள்ள தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னாக்க அந்த காலத்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளாகவே வணங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் சுறான்னு ஒன்று இருக்குது. அதனுடைய மாமிசத்தை சாப்பிட்றது மூலமாக அதிகப்படியான பால் சுரக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த சுறா மீன்கள் ரொம்ப பெரிய பாரம்பரியமாக நம்முடைய தமிழருடைய பழந்தமிழர்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து இரண்டரை கலந்ததுன்னு சொல்லலாம். சுறா அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா சுரவம். அதே மாதிரி சுராளம், சுரிகை போன்ற வார்த்தைகளில் நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுரிகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாள் என்று அர்த்தம். சுறா மீனினுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா வால் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதை வச்சு அது தண்ணி அதை கிழிச்சிக்கிட்டு போகும், அவ்வளோ வேகமாக போகும். அதனுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமானம் எப்படி போகுமோ விமானத்தை போன்ற ஒரு முகப்பு தான் அதனுடைய வாயு பகுதியில் இருக்கும். காற்றை கிழித்து கொண்டு போகக்கூடிய பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் போகும் இல்லையா, அதுமாரி தண்ணியில் போகக்கூடிய இந்த சுறாவினுடைய வேகத்துக்காக தான் அந்த அமைப்பில் அது இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சுயிகை அப்படிங்கிற மாதிரி சுறாவம் சுறாளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடுமையான கோபக்காரன், சினம் ஆத்திரம் என்ற அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து மிகவும் ஒரு உக்கிரமான ஒரு கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா நம்ம இந்த சுறா மீனை சொல்லலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள்லாம் போகும்போது அதனுடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டெக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே அந்த தகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ராட்சச காற்றாடி மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும்.
அவனுடைய திசையை வந்து சரி பண்ணுவதற்கு அந்த கப்பலினுடைய இயக்கத்துக்காக அங்கே ஒரு பெரிய ஃபேன் மாதிரி ஒன்று சுற்றும். பல நேரங்களில் சுறாக்கள் அதில் வந்து மாட்டி அடிபடுவது உண்டு. அதனால் பல இடங்களில் கப்பலே கவுந்து விபத்தும் ஏற்பட்டிருக்கு, சுறா மீன்களும் இறந்து போகிற வாய்ப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செயற்கையான விளைவுகளால் கடல் நீர் வந்து மாசுபட்டு கொண்டே தொடர்ந்து இருப்பதனால சுறாக்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தின் பிடியில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.